ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிஜி வித் பாண்டா செக்ஷன். நான்டா உங்கள் பாண்டா. இன்றைக்கி வந்து நம்ம செட்டிங் பேசிக் செட்டிங்கோட சாப்டர் 3 வீடியோ பார்க்க போகிறோம். சாப்டர் 3 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிக்கப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சாப்டர் 1 அண்ட் 2 சொல்லியிருப்பேன், பிக்கப்புக்கு வந்து தனி சாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லி. எதனால் அப்படின்னா வந்து பிக்கப்பில் வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதை மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை கரெக்டான வேலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் கேமில். மோஸ்ட் ஆஃப் தி காம்படிட்டிவ் பிளேயர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் கேஷுவல் பிளேயர்ஸுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. நிறைய காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் கூட அதை இன்னும் ரியலைஸ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிக்கப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் கைஸ். ஆல்ரெடி சாப்டர் 1 அண்ட் 2 நம்ம சில டீட்டெயில்ஸ் சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அது என்னெல்லாம் இப்போ பார்த்தலாம். சாப்டர் 1 வந்து நம்ம பேசிக் கண்ட்ரோலை பற்றி பேசணும், கிராஃபிக்ஸை பற்றி பேசினோம், தென் ஸ்கோப்பை பற்றி பேசினோம். சாப்டர் 2 வந்து கண்ட்ரோல்ஸ் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆடியோ பற்றி பேசணும் கைஸ். இன்றைக்கி சாப்டர் 3 வந்து முழுக்க முழுக்க பிக்கப் பற்றி பேசலாம் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்கப்பில் மோஸ்ட்டாக வந்து கேஷுவல் பிளேயர்ஸில் நிறையா பிளேயர்ஸ் காம்படிட்டிவ்லேயும் சில பிளேயர்ஸ் வந்து எனபிள் பண்ணி தான் விளாடுவாங்க. அது எனபிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே இதோட இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து டீஃபால்ட்டும் இருக்குது. இதெல்லாம் யாருமே மோஸ்ட்டாக கண்டுருக்க மாட்டாங்க, சேஞ்சே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எதனால் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா சிலவங்களுக்கு அது ஒன்றும் ரியலைஸ் பண்ணலை. இந்த மூலமாக ஒரு சின்ன அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணல. ஸோ மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆட்டோ பிக்கப் எனபிள் பண்ணுறதுனால வந்து என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டோ பிக்கப் எனபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கன் ஃபைட்டில் வந்து எனிமி நீங்களும் ஒரு கன்னு எடுக்கிறதுக்கு போகும்போது நீங்கள் மேபி முன்னாடியே பிக் பண்ணலாம். இப்போ சப்போஸ் எனிமி ஆட்டோ பிக்கப் ஆன் பண்ணியிருக்கா அப்படின்னா அது வந்து உங்களோட டிவைசஸ் தென் வந்து இன் நெட்ஒர்க் அதெல்லாம் பொறுத்து தான் வந்து அது யார் பிக் பண்ணுறாங்கங்கிறது மேட்டர். ஸோ ஈஸியாக வந்து கன் ஃபைட்டில் டக்குன்னு கன்னை பிக் பண்ணி அடிக்கிறதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். மிச்ச இடத்துலலாம் வந்து நீங்கள் கையை வச்சே மோஸ்ட்டாக பிக் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆட்டோ பிக்கப்பை டிசபிள் பண்ணி விளாட்ணும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜுக்கு அது என்ன நான் சொல்கிறேன். பட் இது டிசபிள் பண்ணி விளாட்ணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக பிக் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக அதை கற்று வச்சுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு சஜெக்ஷனாக தான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு கேமில் எந்த ஆகும்போது ஆட்டோ பிக்கப் ஆன் பண்ணி விளாடுங்க. லைக் கன் ஃபைட்டில் தென் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள் ஸ்டார்ட் ஆக வரைக்கும் ஆட்டோ பிக்கப் ஆன்லேயே இருக்கட்டும், தென் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து வேணும்னா உங்களோட ஸ்டார்டிங் கொஞ்ச நாளைக்கு வந்து இப்படி வச்சு பழகிக்கோங்க. தென் மேனுவலாக பிக் பண்ணுறதுல ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க, ஈஸியாக தக்க தக்கன்னு மேனுவலாக பிக் பண்ண முடியல அப்படின்னா தென் வந்து ஆட்டோ பிக்கப்பை ஃபுல்லாக வச்சே ஆஃப் பண்ணி ஆட்டோ பிக்கப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணியே விளாடுங்க. ஸோ இப்போ வந்து ஆட்டோ பிக்கப்பை டிசபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த இடத்துலலாம் வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைக் இப்போது லாஸ்ட் சர்க்கிள் வருது ஆறு வந்து ஓகே இப்போ வந்து உங்களுக்கு கன் ஃபைட்டே வருதுன்னு வைங்களேன். கன் ஃபைட்டில் வந்து இங்கே முன்னாடி ஒரு ஷார்ட் கன், அந்த சைடு வந்து ஒரு மிஷின் கன் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட் கன் வேணாம் மிஷின் கன் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோ பிக்கப் ஆனாயிருந்துச்சு அப்படின்னா வந்து பண்ண முடியாது, பிகாஸ் ஆட்டோ பிக்கப்னால அந்த ஷார்ட் கன்னே பிக் பண்ணிடுவான். தென் வந்து சம்டைம் அந்த பிஸ்டலையும் கூட பிக் பண்ணி வச்சுப்பான். ஸோ என்ன கன் பிக் பண்ணுறானோ அந்த கன் தான் டக்குன்னு கைக்கு வந்து நிற்கும் ஓகேங்களா. ஸோ இது போல் ப்ராப்ளம்ஸ் நடக்கும் உங்களுக்கு. தென் வந்து ஒரு லாஸ்ட் ஜோனோ இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு கேட் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்ககிட்ட வந்து புல்லட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி டக்குனு ராத்த பிக்கப்பில் புல்லட் பிக் பண்ணி வச்சிடும். ஆனால் உங்களால் நேர் பிக் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் புல்லட்டை ட்ராப் பண்ணிவிட்டு நேர் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ காம்படிட்டிவில் இந்த ஒரு ஜோன் லாஸ்ட் ஜோனை பார்க்குறீங்க, ஜோனை பார்த்துட்டு டக்குன்னு வந்து இந்த ஜோனுக்கு ஸ்மோக் வேணும்னு சொல்லி ஒரு கேட்டை கை வைக்கிறீங்க, அந்த டைமில் போய் நேர் பிக் ஆகிக்கும் இல்லை சம்மணமே இல்லாமல் ஸ்கோப்பு பிக் ஆகிக்கும். இப்போ உங்கள் கிட்ட சிஸ்கோப் இருக்கும், அதை வச்சு நீங்கள் விளாண்டுப்பீங்க, ஆனால் சம்மணமே இல்லாமல் ஃபோர் ஸ்கோப் பிக் ஆகிடும். ஸோ இது போல் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னா ஒரு தொந்தரவாக இருக்கும் அந்த ஆட்டோ பிக்கப். ஸோ அதுக்கு வந்து ஆட்டோ பிக்கப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கீழே வந்து மேக் பிரியாரிட்டி வந்து நீங்கள் எதுக்கு மேக் பிரியாரிட்டி கொடுப்பீங்களோ அது வச்சுக்கோங்க. ஆட்டோ எக்யூப்டு ஸ்கோப் வந்து எனபிள் ஆர் டிசபிள் அது வந்து யுவர் விஷ். உங்களுக்கு எனபிள் வச்சிங்க அப்படின்னா இட்ஸ்
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே வந்து இந்த கன்னோட கன்னுக்கு எவ்வளோ ஆமோஸ் வந்து பிக் ஆகணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலி நான் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ பிக்கப் டிசபிள் பண்ணுறதுனால என்னென்ன அதில் ரொம்ப அட்வான்டேஜஸ் தென் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த பிக்கப்பில் கீழே வந்து இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏகேம் உங்ககிட்ட கன் இருக்குது அப்படின்னா ஒரு கேட்டில் வந்து ஒரு 300 ராமோ இருக்குது அப்படின்னா 300 ராமோ வந்து எப்படி பிரித்து வச்சுருப்பாங்க அப்படின்னா 100 ஃபுல்லாக தென் வந்து 100 ஃபுல்லாக தென் 100 ஃபுல்லாக இருக்கும். இப்போ 300 இல்லாமல் ஒரு 320 இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா 100 100 100 20 அதுபோல் 100 100 தான் பிரித்து வைப்பாங்க ஆமோ சார். இப்போது இங்கே நீங்கள் 70 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஏகேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கிரேட் எடுக்க போவீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டில் கை வச்சோடனே ஆட்டோ பிக்கப் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா 70 புல்லட் டக்குன்னு உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 70 பதிலாக நான் 200 கொடுத்துருக்கேன்னு வைங்க, டிஃபால்ட்டாக வந்து 150 200 சம்திங் இருக்கும். இப்போ இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா என் கையில் ஏகேம் இருக்குது அப்படின்னா நான் ஒரு கிரேட்டில் கை வைக்க போவேன். இப்போது நான் கிரேட்டில் கை வைக்கிறேன் அப்படின்னா என் பேக்கில் வந்து 200 ஆமோ என் பேக்கில் ஒரு 80 ஆமோ தான் இருக்குது அப்படின்னா மிச்ச ஆமோவாக அதுவாக பிக் ஆகிடும். ஸோ வந்து இதுதான் வந்து ப்ராசஸ் அதோட மெக்கானிசமே. ஸோ இதில் வந்து நம்ம ஆட்டோ பிக்கப் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிக் ஆகாது கரெக்டாக. ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து மேலே வந்து சஜெக்ட் பண்ணும். இப்போது ஒரு கிரேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க லைக் இது இப்போ எப்படி எல்லோ கலரில் சஜெக்ட் பண்ணுது, அதே போல் நீங்கள் ஒரு கிரேட் ஓப்பன் பண்ணும்போது நேரு ஸ்மோக்கு அதெல்லாம் கீழேயும் இந்த சவனாமா மட்டும் மேலே வந்து சஜெக்ட் பண்ணும். உங்கள் பேக்கில் வந்து 200 ராமோ வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் அது மேலே வந்து சஜெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து சில இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போது ஒரு கிரேட்டில் வந்து நிறையா சவனாமா இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே தொலாவி தான் நேரு ஸ்மோக் எடுக்கணும். இப்போது நேரு ஸ்மோக் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நான் நேரு ஸ்மோக் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னு ஒரு செகண்ட் பார்த்து சொல்கிறேங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்டன் கனி ஜீவா வச்சுருக்கேன். இப்போ ஸ்டன் கனி நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஸ்டன் கனி இருக்குது அப்படின்னா நான் கிரேட் ஓப்பன் பண்ணால் ஸ்டன் கனேது கீழே இருக்கும். ஸோ நான் அந்த கிரேட்டை டக்குன்னு ஸ்வைப் பண்ணி கீழே போய் திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டன் கனேட் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ என்கிட்ட ஸ்டன் கனேடே இல்லை அப்படின்னா ஏகே மாமோ வந்து ஃபஸ்ட்டு மேலே காமிக்கும், ஆமோஸ் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். தென் வந்து அந்த ஆமோ எங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து முடியுதோ அது கீழே டக்குன்னு ஸ்டன் கனேட் காமிக்கும். நீங்கள் கிரேட்டை ஓப்பன் பண்ணி தொலாவணும் எங்கே இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுக்கு இதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. தென் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ராக் கிரனேட் வந்து 10 இதில் வந்து டீஃபால்ட்டாக 5 நம்ம இருக்கும் ஓகேங்களா, 5 வச்சுருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பேக் 11 பேக் ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. நம்ம வந்து ஆமாவை ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ராக் கிரனேட் எடுக்க போகும். லைக் இது ஆட்டோ பிக்கப் டிசபிளில் தான் இருக்குது. நம்ம கிரேட் ஓப்பன் பண்ணி ஃப்ராக் கிரனேட் எடுக்க போவோம். அவங்ககிட்ட வந்து ஒரு 7 ஃப்ராக் கிரனேட் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 2 ஃப்ராக் கிரனேட் போடும் ஓகேங்களா, 2 நேரு போடும். நமக்கு ஸ்மோக் தான் நிறைய வேணும்னு வைங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு அந்த ஃப்ராக் கிரனேட் மேலே டச் வச்சேன்னு வைங்களேன், நம்ம இங்கே வந்து 5 கூட்டுருக்கோமா, அந்த 5 வந்து 7 உட்காந்துக்கும். ஆனால் நமக்கு 5 அந்த சுச்சுவேஷனில் தேவையப்படாது, பட் ஆனாலும் நமக்கு 5 வந்து உட்காந்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணாமல் தவிர்க்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த குவான்டிட்டி இருக்குல்ல, இந்த குவான்டிட்டியோட நம்பர்ஸை வந்து 11 பேக் பேக்கில் நீங்கள் ஒரு மேட்சுக்கு என்னெல்லாம் எடுப்பீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு 11 பேக் பேக்கில் ஃபுல்லாகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து லிமிட்டாக செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சஜெக்டே பண்ணாது ஓகேங்களா. சஜெக்ஷன் பண்ணுற இடத்துல தான் வந்து நமக்கு என்ன தேவையோ அது சஜெக்ஷன் பண்ணாது. நம்மக்கிட்ட என்னதான் கம்மியாக இருக்கோ அதுதான் சஜெக்ஷன் பண்ணும். பட் நமக்கு அந்த சுச்சுவேஷனில் கம்மியாக்குறது தேவைப்படாது. நமக்கு என்ன தேவையோ அதான் தேவைப்படும். லைக் நம்மக்கிட்ட புல்லட் கம்மியாக இருக்குது, பட் நமக்கு தேவைப்படுறது நேராக இருக்கலாம். பட் அந்த சஜெக்ஷன் பாக்ஸ், சஜெக்ஷன் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா இந்த மஞ்சள் கலரில் உங்களுக்கு காமிக்கும். லைக் இவங்க இப்போ வந்து நான் இங்கே போவேன் அப்படின்னா இப்போ இந்த எஸ்டென்ட் மேக் என்கிட்ட இல்லை அப்படின்னா இங்கே எப்படி எல்லோ கலரில் காமிக்கிறது, அது போல் கிரேட்டில் காமிக்கும் இதெல்லாம் இல்லையோ அது அப்படி நம்ம காமிக்க தேவையில்லை. ஸோ 11 பேக் பேக்கில் ஃபில் ஆகிற மாதிரி எல்லா குவான்டிட்டியும் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு M4 எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இன்னொருக்கேன் எடுப்பீங்க, ஒரு ஏகேம் எடுப்பீங்க ஓகேங்களா. அப்போது ஏகேமும் M4 சேர்த்து 11 பேக் பேக்கில் ஃபில் ஆகணும் அப்படின்னா ஆமோஸ்ட் ஃபில் ஆகணும் அப்படின்னா 70 வச்சால் தான் கரெக்டாகும். ஏன்னா 11 பேக் பேக்கில் இதை மட்டும் எடுக்க மாட்டீங்க,
நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் எடுப்பீங்க, எனர்ஜி நீங்கள் எடுப்பீங்க, பூஸ்டர்ஸ் எடுப்பீங்க, நேர் எடுப்பீங்க, ஸ்மோக் இதெல்லாம் எடுப்பீங்கள. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிக்கப்போட குவான்டிட்டியை ரொம்ப கம்மியாக வைங்க. எல்லாத்தோட கன்னுக்கும் எனக்கு தெரிஞ்சு 70 வச்சுக்கோங்க. டீஃபால்ட்டாக ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்று ஒன்று மாற்றி வைக்கிறதுக்கு டீஃபால்ட்டாக வச்சுக்கலாம். அல்லது 100 வச்சுக்கோங்க. 7 ஆமோ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்கும். ஸோ 7 ஆமோ கன்னுக்கெலாம் வந்து 70, 5 ஆமோ கன்னுக்கெலாம் 100 வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 11th பேக் பேக்கில் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எந்த காம்போ கன் எடுத்தாலும் உங்களுக்கு புல்லட் வைக்கிறதுக்கு இடம் பிடிச்சிடும். தென் வந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து மெடிக்கிட், இதில் வந்து உங்களுக்கு மெடிக்கிட் எவ்வளோ, இப்போ வந்து நான் மெடிக்கிட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மெடிக்கிட் ஜீவா வகிட்டு ஃபஸ்ட் எய்டு 3 வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் மெடிக்கிட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கிட் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் எய்டை வந்து ரெண்டாக்கிடுங்க, ஒரு மெடிக்கிட் எடுத்துக்கோங்க. அப்படி வந்து அது இது பண்ணி வச்சுக்கோங்க. பட் லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட் எய்டு வந்து 4க்கு மேலே போகக்கூடாது, மெடிக்கிட் 2க்கு 1க்கு மேலே போகக்கூடாது, பேண்டேஜெலாம் வந்து 5க்கு மேலே போகவே போகக்கூடாது. இப்போது இந்த பெயின் கிலர் எனர்ஜி ட்ரிங்க் கிட்ட வாங்க. இப்போது எனர்ஜி ட்ரிங்க் வந்து பெயின் கிலரை விட கம்மி பேஸ் தான் பிடிக்கும். ஹாஃப் பார் ஃபில் பண்ணும், ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து ரெண்டுமே ஒன்று தான், பட் இதில் வந்து எனர்ஜி ட்ரிங்க் தான் கம்மி ஸ்பேஸ் பிடிக்கும். இப்போ நமக்கு ஹாஃப் பார் இருக்குன்னா கூட ஹாஃப் பார் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி ட்ரிங்க் நம்ம குடிக்கலாம். இந்த முக்கால்வாசி இருக்குன்னா கால் பார் ஏற்றுக்கு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெயின் கிலரை ஜீரோ கூட ஆக்கிக்கோங்க, எனர்ஜி ட்ரிங்கை ஹையாக வச்சுக்கோங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒவ்வொரு கேட்லேயும் போயிட்டு வெறும் எனர்ஜி ட்ரிங்கை மட்டும் டக்கு டக்குன்னு பேஸ் பண்ணிக்கலாம், டக்கு டக்குன்னு பேஸ் பண்ணிடலாம், மல்டி பேஸ் டக்கு டக்குன்னு எனர்ஜி ட்ரிங்கை மட்டும் பேஸ் பண்ணலாம். ஏன்னா எனர்ஜி ட்ரிங்க் அதிகமாக வச்சுருக்கனால உங்களுக்கு சஜஷனில் அதான் காமிக்கும். இப்போ இங்கே இப்போ எனக்கு எப்படி சஜஷனில் காமிக்குது, பெயின் கிலர் காமிக்கல பாருங்க. ஸோ அதே போல் கிரேட்டில் இதான் மேலே காமிக்கும், பெயின் கிலர் கீழே தான் காமிக்கும். ஸோ நீங்கள் எனர்ஜி ட்ரிங்க் டக்கு டக்குன்னு பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களோட அந்த பிக்கிங் டைம் கம்மியாகும். இது வந்து நார்மலான கேஷுவல் பிளேயர்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. ஒரு காம்படிட்டிவ் பிளேயருக்கு கேஷுவல்லே ரேங்க் புஷ் பண்ண முடியும், இல்லை கேஷுவல் பிளேயர்ஸே வந்து ஒரு ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற சுச்சுவேஷனில் மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கும் போது தான் வந்து இது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக ரெடியாக இருக்கிறதுக்கு தான் வந்து நான் இந்த இதை சொல்லிட்டுருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே நம்ம குவான்டிட்டி அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க, அதை மட்டும் பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வேணும்னா 1 இல்லை 2, 1 வச்சுக்கோங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே போக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியும்னு பாருங்கள். அந்த நம்பர்ஸை கம்மி பண்ண தான் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அதிகப்படுத்தினீங்கன்னா அது யூஸே இருக்காது, சஜஷனில் வந்து உங்களை அப்பப்போ குழப்பும். ஸோ இதே போல் தான் நேடு 2, மால்டோ 2, ஸ்மோக் 3 அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 11th பேக் பேக்லேயே மோஸ்ட்டாக நான் வச்சுருக்கிற நம்பர் வந்து ஆக்கிபை ஃபுல்லாகிடும். ஸோ நீங்கள் அப்போது அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் டக்குன்னு கிரேட்டில் பார்த்து பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா கிரேட்டில் வந்து சஜஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆர்டரில் இருக்கும், லைக் ஆமோஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், தென் வந்து ஸ்மோக்ஸ் நேரெல்லாம் வந்து கீழே இருக்கும், நடுவில் வந்து ஹீலிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், ஸ்கோப் நடுவில் இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்மோக்கு கிரனேட்லாம் இந்த கீழே தான் இருக்கும், டக்குன்னு ஒரு ஸ்வைப்பை பண்ணி கீழே இருக்கிறத டக்கு டக்குன்னு பிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒரு ப்ரெஷரில் டக்குன்னு லூட் பண்ணுற இது உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாகும். தென் வந்து ஸ்கோப், எந்த ஸ்கோப்பெல்லாம் நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்களோ அதெல்லாம் ஜியோவில் வச்சுடுங்க, ஏன்னா அது உங்களுக்கு சஜெக்ட் பண்ணாது. அப்போ உங்களுக்கு வேறு ஸ்கோப் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் மேனுவலாக பிக் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ வந்து எல்லாமே ஜியோவில் வச்சுடுங்க. தென் வந்து ஸோ இப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இல்லை இப்போது நீங்கள் ஆட்டோ பிக்கப்பை டிசபிள் பண்ணி விளாடுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு மேட்சுக்கு போவீங்க, ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு 4-5 ஸ்குவாடுக்கிட்ட மாற்றிக்கிட்டு அங்கே ஒரு இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க கேட்டேன், உங்கள்கிட்ட வந்து ஆமோஸ்லாம் 70 தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஆமோவே வேணாம், உங்களுக்கு ஸ்மோக் தான் வேணுங்கிற போது நீங்கள் அந்த இதில் பிக்கப்பில் வந்து 70 வச்சுருக்கனால ஆமோவோட குவான்டிட்டி உங்களுக்கு வந்து சஜஷன்லாம் ஆமோ காமிக்கவே காமிக்காது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் டக்கு டக்குன்னு பிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்க வந்து உங்கள் கேமை கண்டினியூ பண்ணலாம். இதே வந்து நீங்கள் அந்த ஆமோ இதில் வந்து 100 இல்லை 150 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆமோட உங்களுக்கு சஜெக்ட் பண்ணும். இதே நீங்கள் ஆட்டோ பிக்கப் ஆன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களை கேட்காம ஆமோ பார்த்துக்க ஏறி உங்கள் பேக்கில் உட்காந்துக்கும், அது அதுக்கு மேலே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது போல் ப்ராப்ளம்ஸை தவிர்க்கிறதுக்கு ஆட்டோ பிக்கப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் நம்பர்ஸோட குவான்டிட்டி எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு 11th பேக் பேக்கு ஃபில் ஆகிற மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. அசல் ரைஃபிள்னு சொல்ல எல்லாமே ஸ்னைப்பருக்கு எல்லாமே 30 வச்சுக்கோங்க. 30 தான் லிமிட், போல்ட் ஆக்ஷன் ஆகட்டும் இல்லை டிஎம்ஆருக்கு 50 லிமிட், அதுபோல் எஸ்எம்ஜிக்கு 150 ஆகும், 100
ஷார்ட் கனுக்கு 20, எல்எம்ஜிக்கு 100, பிஸ்டலுக்கெல்லாம் 30லாம் அவசியமே இல்லை, 10 20. ஏன்னா பிஸ்டலில் எதுக்கவே எடுக்காங்க, பிஸ்டல் மோஸ்ட்டாக எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா சைட்டோ இல்லை அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கிரிப்பையோ போட்டு வைக்க எடுக்கிற எடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ண போடல, அதுக்கு எதுக்கு ஆமோ. ஸோ 10 அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரு 11 பேக் பேக்கில் நீங்கள் இது பண்ணும்போது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஆர்த்தோபிக் இப்போ எனபிள் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த குவான்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணிங்க அப்படின்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அதுவும் கூட சம்டைம் வந்து உங்களுக்கு இரிட்டேட் ஏற்றலாம். உங்களுக்கு தான் நேர் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்மோக்கு தான் 10 வேணும், ஆர்த்தோபிக்கை பான் பண்ணியிருக்கீங்க, கிரேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நேருக்கு நான் அந்த நேரில் டக்குன்னு உள்ளே வந்து உட்காந்துக்கும். அப்போ அது இரிட்டேட் தானே. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு இரிட்டேட்டாக தெரியாது, பட் அந்த சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்க முடியும், இரிட்டேட்டாக தெரியும். ஸோ இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக தோணும். நான் ஆக்சுவலி இப்படி தான் வச்சுருக்கேன், நீங்கள் இதே போல் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜாக தோணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டீல்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் டீல்ஸ்லேருந்து அப்படியே ஒவ்வொரு இதெல்லாம் போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோவை பற்றி போடணும், நான் இதை பற்றி பேசணும், இல்லை ஏதாச்சும் ஆப்பை பற்றி ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். ஸோ அந்த வீடியோ பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஏதாச்சும் உங்கள் ஏதாவது சஜெக்ட் பண்ணணும்னா கமெண்ட்டில் வந்து சஜெக்ட் பண்ணுங்கள். இப்படி பெட்டர் பண்ணுங்கள், இப்படி பெட்டர் பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கைஸ். ஸோ இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூடயே வந்து அந்த பெல் ஐக்கானுக்கும் அதே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் எதுக்கு ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேவோம். இங்கே இப்போலாம் வந்து நிறையா பேர் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாலே வந்து நோட்டிஃபிகேஷன் சேர மாட்டேது. ஸோ பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட், லவ் யூ ஸோ மச், பை பை, டேக் கேர்.